லக்கி இப்போ தான் ரிட்டர்ன் பேக் ஆகிருக்கு. இப்போ இல்லை நேற்றுக்கே வந்துருச்சு. அது ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எடுத்து கொடுத்துட்ருந்தோம். கொஞ்சம் டாக்டரை பார்க்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் அங்கே இருந்துட்டு வந்திருக்கு. அந்த நாய் கூட இந்த நரி குட்டின்னு ஒன்று சொன்னாங்களே, இப்போ இது மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் இல்லை வந்த புதுசில் கொஞ்சம் சோகமாக இருந்தேன். இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ நான் பெடிகிரியெல்லாம் இப்போ தான் போட்டு கொடுத்து முடித்தேன். கொஞ்சம் அது கூட விளையாடி அதனால் அது வந்து இதாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. திருப்பி நாக்கை தொங்க போட்டு அடித்து பெடிகிரி கேட்குது. ஒரு நிறைய போட்டு கொடுத்தாச்சு. இப்போதைக்கு போதும், கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு போட்டு கொடுப்போம். லக்கி வேணடா, என்ன வேணும், என்ன வேணும், பால் விளையாடு, பால் விளையாடுயா. விளையாடுறா, விளையாட மாட்டியா, ஆனால் வருது பின்னாடி வருது பால். இதுவரை கெட்டு போடாத, வெளியெல்லாம் வாக்கிங்கெல்லாம் கொண்டு போயிட்டு வந்தாச்சு. வீடியோவும் எடுக்க முடியல, அதை சும்மா இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் நேரம் கெட்டு போட்டுருக்கோம். ஓகே, சாப்பாடு வைக்க போகிறாங்களா, அதுதான் காலை கடிக்க, காலை நக்க வருது. அது சின்ன சின்ன இரும்பெல்லாம் ஓடுது, அதையும் கடிக்க போகுது. அப்படியே வேறு என்னெல்லாம் பண்ணு, என்ன வேணும் உனக்கு, சாப்பாடு வேணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. பெடிகிரி அது பப்பிக்குள்ளது முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ பெரிய அடல்ட்டுக்குள்ளது வாங்கியிருக்கேன். பப்பிக்குள்ளது மில்க் ப்ளஸ் சாக்லேட், இது வெஜிடபிள் ப்ளஸ் சாக்லேட், இது அதை விட ஒரு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் நாக்கை தொங்க போடுனது, இப்போ அதே இது தான் எனக்கு. கொடுக்க வேண்டாம், நிறைய கொடுத்து பார்க்கக்கூடாது. பெடிகிரியெல்லாம் சாப்பாடு நிறைய கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்நாக்ஸாக அது ஏதாவது சொன்னதை கேட்டால் அந்த மாதிரி கொடுக்குறது, மற்றபடி கொடுக்க கிடையாது. ஓகே, ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருவேன், அதை நிறைய குட்டி வந்ததுலேருந்து நிறைய கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுவும் பழகிடுச்சு, எப்போ பார்த்தாலும் நாக்கை தொங்க போட்டுட்ருக்கா கொடுக்குறது. நான் வாங்கிட்டு வந்தேன். முன்னாடியெல்லாம் ஒரு பாக்கெட்டு ஒரு வாரம் எல்லாம் போவோம், 2-3 அந்த பப்பிக்குள்ளது. இது அடல்ட்டுக்குள்ளது சீக்கிரம் காலியாது. இன்னைக்கு ஒரு 3/4 பங்கு காலி. இன்னும் நாளை இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு நாளைக்கு போகும்போது ஒரு 2-3 பாக்கெட் புதுசாக வாங்கினது கொடுக்கும். 3 வேளை ஹெவி சாப்பாடும் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் அங்கேயும் அவங்க கொஞ்சம் நிறைய சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் நல்லா குண்டாக வந்தது, இப்போ கொஞ்சம் சாப்பாடு 3 வேளை தான், ஆனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கு. பாப்பா எங்கடா பார்த்துட்ருக்க, எங்கே பார்த்துட்ருக்க, எங்கே பார்த்துட்ருக்க, சிறிய பாருவாக்கி கொஞ்சம் நல்லா. இவன் இப்படி தான் நாக்கை தொங்க போட்டு 4-5 பெடிகிரி சாப்பிட்டேன். திருப்பி அதை ஐடியா பண்ணது, கொஞ்சம் கழிச்சு கொடுக்கலாம்.